புது வீடியோக்கள் வேணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி. வாந்தி வரும்பொழுது இயற்கையா எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவா வாந்தின்னா என்ன? நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் வாந்தின்னா அது ஒரு வியாதி அப்படின்னு. கிடையாதுங்க, வாந்தின்னா அது வியாதி கிடையாது. உதாரணமா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கடைசி எப்ப வாந்தி எடுத்தீங்க? எனக்கு ஆதரவு எடுத்திருப்பீங்க. வாந்தின்னு என்ன தெரியுமா? வயிற்றுக்குள்ள போன சாப்பாடு, வயிறு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒரு சென்சார் இருக்கும். உள்ள போன சாப்பாடு நல்லதா கெட்டதா, தேவையா தேவையில்லையா, உருப்படுமா உருப்படாதா, விஷமா நல்லதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும். ஆராய்ச்சி பண்ணி நல்ல சாப்பாடு அப்படின்னா ஜீரண வேலைக்கான சுரப்பிகள்லாம் சுரக்கும். அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்லை, தேவையில்லை, இல்லை ஃபுட் பாய்சனாக இருக்குது, இல்லை இந்த நேரத்தில் தேவையில்லை, இல்லை அது கெம் விஷம் இருக்குன்னா இந்த வயிறு என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். அந்த டாக்டர் யார் தெரியுங்களா? பிட்யூட்ரி சுரப்பி, இந்த இடத்துல பொட்டு வைக்கிற இடத்துல. இவர் என்ன பண்ணுவாரு? சரி தம்பி நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நமது உடம்புல வாந்திக்குன்னு ஒரு சுரப்பி இருக்குதுங்க, அதுக்கு பேரு வாமிட்டு கிளாண்ட். நம்ம தாங்க பேர் வச்சுக்கணும். பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இங்கிலீஷ்ல வந்து ஒழுங்கா ஒரு உறுப்போட பேர் சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா வைத்தியம் தெரியுங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி. ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, வாந்தி வருதா வாமிட் சுரப்பி, நம்ம தான் பேர் வைக்கணும் வாந்தி சுரப்பி. வாந்தி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டிமுலேட்டிவ் ஆர்கான், ஒரு ஆர்கன் வேலை செஞ்சு ஸ்டிமுலேட்டிவ் ஒரு திரவத்தை சுரந்தா தான் வாந்தி எடுக்கும். அப்போ வாந்திங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம உடம்புல வயிற்றுல குப்பை இருந்தா அதை தூக்கி வெளியே வீசறதுக்கு பேர் தான் வாமிட். உதாரணத்துக்கு சென்னையில இருந்து மதுரைக்கு பஸ்ல போறீங்க, நைட்டு 10 மணிக்கு உட்காந்துட்டீங்க, ஒரு 12 மணிக்கு மாமண்டூர் பக்கம் போகும்போது வண்டி ஒரு ஹோட்டலில் நிற்குது, பஸ்ஸை தட்டுறாங்க, 10 நிமிஷம் வண்டி நிற்கும், சாப்பிட்றவங்கெல்லாம் சாப்பிடுங்கிறாங்க. நீங்கள் வீட்டில் நல்லா தான் சாப்பிட்டு போயிருக்கிறீங்க, அப்படியே எந்திரிச்சு வெளியே போய் பார்க்குறீங்க, பார்த்தா ஒருத்தர் கொத்து பரோட்டா சூப்பராக போட்டிருக்கான், ஆசை வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்றோம். காலையில் 5 மணிக்கு மதுரைக்கு போனோன்னா ஆணும் வாந்தி எடுக்கிறோம். ஏன்? நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு சூடாக கொடுத்துருப்பாங்க, அதான் நமக்கு சூடாக கொடுத்தா தான் அது நல்லதாக கெட்டதான் தெரியாதா இல்லையா? பழைய எண்ணெயில் பழைய பரோட்டாலாம் போட்டு கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன மாட்டீங்க சாப்பிட்டீங்க, இந்த வயிறு மன்னிச்சு வண்டி ஆடிட்டே போச்சா, ஒழுங்கா ஜீரணம் ஆகலையா, ஒரு முடிவு பண்ணிடுச்சு. இந்த புரோட்டாவை ஜீரணம் பண்ணா உடம்பு கெடுதல் முடிவு பண்ணி அந்த சாப்பாட்டை உடனே வாந்தி சுரப்பியெல்லாம் வேலை செஞ்சு அந்த வாந்தி மூலியமா அந்த சாப்பாடுறதுக்கு வெளியே வீசுதா இல்லையா? அப்ப சொல்லுங்க, இது நல்லதா கெட்டதா? நல்லது. வாந்திங்கிறது வயித்த சுத்தம் பண்ற வைத்தியம், இது நோய் கிடையாது. யோசிச்சு பாருங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு யாராவது தலையெல்லாம் நின்னு பாருங்க, என்னைக்காவது சாப்பாடு வெளியே வந்து விழுந்திருக்கா? இங்க ஒரு கேட் இருக்கா இல்லையா, ஹெவி கிளாடுன்னு பேர், அது என்ன பண்ணுது, லாக் பண்ணி வச்சிருக்கா இல்லையா? அப்போ நமக்கே தெரியாம இங்க இருந்து அப்படி வெளியே வந்து விழுகுதுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேலை நடந்திருக்கும். இங்க பாருங்க, நைட்டு புரோட்டாவை குண்டு குண்டா சாப்பிட்டுருக்கோம், அது உள்ளவே விழுந்திருக்கும், இந்த வயிறு பார்க்கும், வாந்திருக்குன்னு சும்மா இல்லைங்க. இங்க நைட்டு பாருங்க, 2 புரோட்டா சாப்பிட்ருப்பீங்க, 2 டம்ளர் தண்ணி குடிச்சிருப்பீங்க, வாந்தி எடுக்கும்போது பாருங்க 2 டம்ளர் புரோட்டாவும் 8 டம்ளர் தண்ணியும் வரும். எங்கிருந்து வந்து தண்ணி? ஒவ்வொரு செல்லி தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியெல்லாம் எடுத்து வயிற்றுல ஊத்துங்க. அதை விட முக்கியமான விஷயம் யூரின் இருக்குல்ல, அதை எடுத்து வயிற்றுல ஊத்திடுங்க. நமக்கு தான் யூரின் தண்ணின்னு பிரிச்சு பார்ப்போம், உடம்புக்கு அதெல்லாம் தெரியாது. உடம்பு பொறுத்த வரைக்கும் தண்ணி தான். நீங்க செக் பண்ணி பாருங்க, வாந்தி வரும் பொழுது உங்களுக்கு யூரின் வராது, ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா அந்த யூரின் தண்ணி தான் வயிற்றுல விழுந்துருக்கு, வயிற்றுல தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் குண்டு குண்டாக புரோட்டா சாப்பிட்ருப்போம். இந்த வயிறு பார்க்கும் இவ்வளோ குண்டு குண்டாக எப்படி தான் அந்த குட்டி ஓட்ட வழியாக உள்ளே வந்துச்சோன்னு சொல்லி கட்டிங் எல்லாம் பண்ணி லூப்ரிகேஷன் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எங்கே நமக்கு தெரிஞ்சால் வாந்தி எடுக்க மாட்டோமோன்னு சொல்லி நமக்கே தெரியாமல் எல்லா வேலையும் பண்ணிட்டு ரெடி 1 2 3 ஆறு வாந்தி வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் வாந்தி எழுந்திரிச்சுன்னு. தெரிஞ்சுக்கோங்க, வாந்திங்கிறது நோய் கிடையாது, வயிறு பார்க்குற வைத்தியம், குப்பைகளை வெளியேற்றுற வைத்தியம். இது எப்படி வாந்தி வந்து நோயின்னு சொல்லுவீங்க? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வாந்தி வர மாதிரி இருந்தால் போதும், நேராக மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு வாந்தியை நிறுத்துறதுக்கு மாத்திரை கொடுங்கன்னு கேட்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாத்திரை தருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருவீங்க. அந்த மாத்திரை உள்ள போய் என்ன தெரியுமா பண்ணும், வாந்தியை ஜீரணம் பண்ண சொல்லுங்க. இது உடம்புக்கு எவ்வளோ பெரிய துரோகம்.
நீங்க வாந்தி எடுக்கல யாராவது வலிச்சு மறுபடியும் சாப்பிடுவோமா சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு மாதிரி இருக்கா இல்லையா? நயந்திரம் இந்த வார்த்தை சொல்றேன், வாந்தி வர மாதிரி இருக்கும் பொழுது யாராவது மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அந்த காரியத்தை செய்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அதான உண்மை? எனவே வாந்தி வர மாதிரி இருக்கும் பொழுது யாரும் மாத்திரை சாப்பிடக்கூடாது, அதை நிறுத்துவதற்கு எந்த ஒரு வைத்தியம் பார்க்க கூடாது. சில பேர் இருப்பாங்க வாந்தி வர மாதிரி இருந்தா போதும் எலுமிச்சம்பழம் மோந்துக்குவாங்க, அப்படி செய்யக்கூடாதுங்க. எலுமிச்சம்பழ வாசம் கூட வாந்தியை டிஸ்டர்ப் பண்ணும், உடம்பு வாந்தி எடுக்க ட்ரை பண்ணும், எலுமிச்சம்பழ வாசம் உள்ள அமுக்க ட்ரை பண்ணும், இது முரண்பாடு தானே? அதனால இனிமேல் யாருக்காவது வாந்தி வர மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க, சிம்பிள் ஐடியா, இயற்கை வைத்தியம் நோட் பண்ணிக்கங்க. சொல்லட்டுங்களா? ஒன்றும் இல்லை, ஓரமா போறீங்க, கொத்த வச்சு உட்காடுறீங்க, வேறல உள்ள விடுறீங்க, வாந்தி வருது, இதுதான் வைத்தியம். வாந்திய வைத்தியங்கிற அப்புறம் அதுக்கு என்ன வைத்தியம் வேண்டியது இருக்கு? வாமிட் இஸ் நாட் அ டிசீஸ், அது ஒரு வைத்தியம். குப்பைகளை வெளியேற்ற ஒரு வைத்தியம். வாந்தி எடுத்து முடிச்சுட்டு லேசா சுடுதண்ணி குடிக்கணும், மறுபடியும் வரும், மறுபடியும் சுடுதண்ணி குடிக்கணும், மறுபடியும் வரும். வாந்தி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு என்னைக்காவது வயிறு வந்து வெளியே விழுந்திருக்கா? வாந்தி எல்லாம் எடுத்து முடிச்சோடனே வயிறு அன்னீசியா இருக்கும் இல்லையா? அப்பத்தான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிடும். எலுமிச்சம்பழத்தை தண்ணியில புழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சோம்னா வயிறு மறுபடியும் அடுத்த பசிக்கு வரும். உடனே ஓடி போய் கொத்து புரோட்டா சாப்பிடக்கூடாது, அன்னைக்கு லைட் ஃபுட்டு தான் சாப்பிடணும். பல பேருக்கு லைட் ஃபுட்டுக்கும் ஸ்ட்ராங் ஃபுட்டுக்கும் வித்தியாசமே தெரியல. லைட்டு ஃபுட்டுனா தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடு, இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி சிம்பிள் ஃபுட்டு சாப்பிடணும், கஞ்சி. எனவே புரிந்து கொள்ளுங்கள், வாந்தி என்பது ஒரு நோய் கிடையாது. யாருக்காவது வாந்தி வந்தா வாந்தி எடுங்க, வாந்தி என்பது வயிறை சுத்தம் பண்ணும் வைத்தியம். இது புரியாம மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு வாந்தி உள்ள வச்சிங்கன்னா அது என்னாங்க தெரியுமா? ஏழே நாள் கணக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் பேதியா, ஆமா வாய் வெளியே வரல, நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் பின்பக்கம் தானே போகும். வாந்தி வரும்போது மாத்திரை சாப்பிட்டா என்னாங்க தெரியுமா? வாந்தி ஜீர்ணமாயி சிறுகுடல், பெருங்குடல், வில்லிஸ், கல்லீரலுக்குள்ள போய் பிளட்ல கலந்து எல்லா உறுப்புகளையும் போகுங்க. எனவே வாந்தி வரும்பொழுது யாரும் மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க, வாந்தி எடுங்க, சுடுதண்ணி குடிங்க, லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, மறுபடி பசி எடுத்தா ஒரு சிம்பிள் ஃபுட்டு சாப்பிடுங்க, இதுதாங்க வைத்தியம். உடம்ப நம்புங்க, கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க, உடம்பு நல்லது மட்டும்தான் பண்ணுது. எனவே வாந்தியை வைத்தியம் என்று நம்பி வாழுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீர்கள் ஆரோக்கியமாக. வாழ்வோம் ஆரோக்கியமாக.